நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் என்னுடைய பேர் கந்தசாமி பக்கத்து ஊருக்கு நான் புதுசாக ஸ்கூல் டீச்சராக போகிறேன் அந்த ஸ்கூலில் எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறவங்க தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில பிள்ளைங்கள் மட்டும் ஸ்கூலுக்கு வர்றதில்லை கேட்டால் குடும்ப கஷ்டம் வருமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் அந்த ஸ்கூலை எப்படியாவது நம்ம திருத்தி படிக்க முடியாத அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் கல்வி தற்று கற்றுத்தரணும் நம்ம பைசாவை போட்டாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போனேன் காலையில் டிஃபன் சாப்பிட்லான்னு ஒரு கடைக்கு உள்ளே போய் உக்காந்துருந்தேன் அப்போது ஒரு சின்ன சிறு பையன் ஸ்கூல் போகிற வயசு தான் அந்த பையன் தினமும் வேலைக்கு போகிறானாட்டுக்கு அம்மாவுக்கு டிஃபன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு இட்லி பார்சல் கேட்க கடைக்கு வந்திருந்தான் அப்போ தான் கடைக்காரர் ஏன்னா தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன வேணும்னு கேட்குறாரு நானே எனக்கு ஒரு நாலு இட்லி பார்சல் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான் ஏன்பா உங்கள் வரலையா என்னாச்சு அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலண்ணே நான் ரெண்டு நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கேனே அதனால் கொஞ்சம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறான் தம்பி ஏற்கனவே பழைய பாக்கி இருக்குதுப்பா அதெல்லாம் விட்டுட்டு நீ இப்போ வர புதுசாக வரைய கடன் கேட்குறீட்டுக்கு நான் எப்படி தர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பரவாயில்லண்ணா நான் எப்படியாவது வேலைக்கு போயாவது சம்பாதிச்சு அந்த காசை கொடுத்துறேனேன்னு சொல்லி கண்ணீர் மல்க கேட்குறான் கடைக்காரரும் இறக்கப்பட்டு அந்த நாலு இட்லியை பார்சல் போட்டு கொடுத்துட்டு அடுத்த தடவை வரும்போதாவது பாக்கியை கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பான்னு சொல்லி அந்த பையனை அமுச்சு விட்டுறாரு அதுக்கப்புறம் தான் அந்த கடைக்காரர்கிட்ட நான் கேட்குறேன் ஏன் தான் ஏங்க ஏன் இந்த மாதிரி கடன் கேட்டால் கொடுக்குறீங்க ஏற்கனவே தான் அந்த பையனுக்கு கடன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறீங்க இப்போ நீங்கள் மேலும் மேலும் கடன் கொடுக்குறதால உங்களுக்கு தானே நஷ்டம் எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறீங்க நீங்கள் உங்களோட பொழப்பை பார்க்க வேண்டியது தானே அந்த பையன் பாவம் படிக்க கூட வந்து வழி இல்லாமல் இந்த மாதிரி அவங்க அம்மாவோட உடம்புக்கு முடியாமல் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் அந்த சம்பாதிச்ச பைசாவோ கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறான் அப்படி பேசும்போது என் மனசு இறங்கலாம் எப்படி சார் என்ன பண்ணுறது இந்த ஊரில் பாதிக்கு பாதி பேர் அப்படி தான் சரி இருக்கிறாங்க இப்போ நான் அவனுக்கு அந்த இட்லியை கொடுக்கலன்னு வச்சுங்களேன் அவங்க அம்மா பசியோடு கிடக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் என் கடையிலேருந்து ஏதாவது திருடிட்டு போக பார்ப்பான் இல்லை அடுத்தவங்க பாக்கெட்டிலேருந்து திருட பார்ப்பான் அது அவனை தப்பான வழியில் கொண்டு போய் விட்டுரும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடக்கும் அந்த அம்மா என்ன பண்ணுவோம் தன் பையன் வந்து திருடமாக மா திருடனாக மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எதாவது தப்பான முடிவு எடுக்கும் இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம பைசா போனாலும் பரவாயில்ல எந்த நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இட்லி கொடுக்குறதே மேலுன்னு சொல்லிட்டு தான் சார் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இந்த வாத்தியார் பூரிச்சு போயிடுறாரு இந்த கடைக்காரருக்கு இப்படி ஒரு திறமையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்கள் கிட்டே கஷ்டம்னு யாருன்னு வந்தது கேட்டால் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க அப்போ தான் மற்றவங்கள மாதிரி நீங்களும் நடந்துக்கலாம் அதாவது அந்த திரு சிறு பையன் வந்து திருடனாக மாறிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடைக்காரரை செஞ்சார் இல்லையா அந்த ஒரு நல்ல உயர்ந்த எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ அந்த அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லாரையும் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவேன் இந்த கிராமத்தில் பசங்களை வேலைக்கு போக விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய சொந்த செலவுலேயே அந்த பையனை கூப்பிட்டு படிக்க வைக்க ஆரம்பிச்சுறாரு அந்த அம்மாவோட வைத்திய செலவையும் இந்த வாத்தியரையும் பார்த்துக்கிறாரு அதுக்கப்புறம் ஊரில் யாராவது கஷ்டம்னு சொல்லி கேட்டார் கண்டிப்பாக இவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த உதவி செய்வார் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்